ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன உறுதியை கொடுக்கக்கூடியது. மன உறுதி மட்டும் கிடையாது, ஒரு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சில விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில பிளஸ் ஒரு சில பேருக்கு இருக்கும், சில மைனஸ் சில பேருக்கு இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசிக்காரங்களுக்கும் பார்த்துட்டேன்னா ஒரு சில காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மன உறுதி இருந்தாதான் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் இல்லையா. அந்த மன உறுதிக்கும் நினைத்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கும் மனம் வலிமை பெறதுக்கும், அதாவது எப்பேற்பட்ட விஷயத்தா இருந்தாலும் மனம் வந்து பேலன்ஸ்டா இருந்தாதான் அந்த காரியத்தை வந்து வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி இன்றைய தினத்துல ஓம் எனும் பிரணவ மந்திரம், அந்த பிரணவ மந்திரம் எப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, அந்த பிரணவ மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள், அது எப்படி பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றம் நிகழுதுங்கிற அற்புதமான செய்திகளை இன்றைய ஆன்மீக தகவல்களை நம்ம பார்க்க போறோம். ஆன்மீக தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஓம் எனும் பிரணவ மந்திரம். ஆ உ இம் அப்படிங்கிற மந்திரத்திலிருந்து வரக்கூடிய பிரணவம் தான் ஓம். ஓம் எனும் மந்திரம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமானுடைய சொரூபமே ஓம்கார வடிவம்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட அற்புதமான வடிவத்துக்குண்டான எம்பெருமானை மனசுல நினைச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி காலை வேலைகள்ல எழுந்திருக்கும் பொழுது 16 முறை ஓம் 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 ஓம்ங்கிற ஜபம், இரவு தூங்கும் பொழுது 16 முறை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஜபித்தும் பொழுது மன அமைதி பெறுறது. மன அமைதி பெறுறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அற்புதமான சில வழிமுறைகள் கொஞ்ச நாள்ல பண்ண 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 உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய மன உறுதிப்பாட்டு கிடைச்சிடும். சில நேரங்கள்ல குழப்பமா இருக்கிற விஷயங்கள் கூட அந்த டே ஃபுல்லா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக காலையில எந்திக்கும் பொழுது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை 16 தடவையும், நைட்டு தூங்கும் பொழுது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை 16 தடவையும் சொல்லி நீங்க எழுந்திக்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் இதை பன்னெண்டுனா போதும், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த உலகத்துல ஆதி சப்தம்னு சொல்லுவா, முதல் சப்தம்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஓம் தான். அப்பேற்பட்ட அந்த ஓம்கார ரூபத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு, பிரணவ ரூபத்தை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு ஜபிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் தரக்கூடியும் அப்படின்னு சொல்லிட்டு, புதியோம் நேர்கள் ஆன்மீக தகவல் பாக்குறவா நிச்சயமா இன்னையிலிருந்தே இந்த காரியத்தை தொடங்குவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் தரும், அந்த மாற்றம் நாங்க கூடிய சீக்கிரம் பெரிய வெற்றியும் பார்க்க போறோம்.